இந்திய ரயில்வேல 6 மாசமா ஒரு ட்ரெயின் காணாம போயிருச்சு. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தான். அதுவும் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ரயில் தான் 6 மாசத்துக்கு மேலே காணாம போயிருக்குது. அந்த ட்ரெயினை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாகர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி நம்பர் 06802 06803. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சேலம்லேருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய ஒரு மெமு ட்ரெயின் தான் காணாமல் போயிருக்குது. இந்த ட்ரெயின் வந்து வழக்கமாக காலையில் 9:05 கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு சேலத்துக்கு போகும். ரிட்டன் அதே மாதிரி சேலத்துலேருந்து 1:40 புறப்பட்டு இங்கே கோயம்புத்தூர் வரும். இந்த வண்டி கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே காணாமல் போயிருக்குது. இந்த வண்டி செப்டம்பர் மாதம் 19, 20, 21 ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும் சேலம் ஈரோடு 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய பாதையில் சில இன்ஜினியரிங் வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் மட்டும் இயக்கப்படும், ஈரோடு சேலம் இடையே ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த 3 நாளைக்கு மட்டும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் இந்த வண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி, அதாவது அந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து முழுவதுமாக ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லி அறிவித்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாதைகளில் சில இன்ஜினியரிங் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு ரயிலை மட்டும் முழுவதுமாக ரத்து செஞ்சாங்க. அதுக்கு அடுத்ததாக 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்னொரு மாதம், இது எதுக்காகனா ஈரோடு மற்றும் காவேரி ரயில் நிலையங்களுக்கு இடையில் சில இன்ஜினியரிங் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதே கோயம்புத்தூர் சேலம் மெமு வண்டியை ரத்து செஞ்சிட்டாங்க முழுவதுமாக. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி ரத்து செய்யப்பட்ட தினத்துக்கு அடுத்த நாளில் இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு மாதம் இதே ரயில் மறுபடியும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லி அறிவித்தாங்க. இந்த முறை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சோமனூர் மற்றும் வஞ்சிபாளையம் இடையே இருக்கக்கூடிய பாதைகளில் சில இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி இன்னொரு மாதம் இந்த ரயிலை ரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது 2023 புது வருஷத்தில் மொதல் தேதியிலிருந்து அந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் இதே ரயிலை முழுவதுமாக ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக மறுபடியும் பிப்ரவரி மாதமும் என்ன பண்ணாங்கன்னா, 1ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் 28 நாள் தான், 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ரயிலை மறுபடியும் ரத்து செஞ்சுருக்காங்க. இந்த முறை என்ன காரணம்னா, அதே கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகளுக்கு இடையில் சில இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லி இந்த ரயிலை ரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மார்ச் மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதே தான், கோயம்புத்தூர் திருப்பூருக்கு இடையில் இன்ஜினியரிங் ஒர்க் நடக்குது. தெற்கு ரயில்வேயில் இருக்கக்கூடிய ரயில்வே கோட்டங்களில் சொந்தமாக பிட்லைன் கூட இல்லாத ஒரே ஒரு ரயில்வே கோட்டம்னா அது சேலம் தான். சொல்லிக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு வண்டி, அது சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயின். இது இல்லாமல் பேசஞ்சர் ட்ரெயின் 2, 3 தான் சேலத்துலேருந்து ஓடுது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் தொடர்ந்து 6 மாதத்துக்கு மேலே ஒரே ஒரு ட்ரெயினை மட்டும் ரத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த ட்ரெயின் இருக்கா இல்லையா, அல்லது இந்த பாதையில் 6 மாதமாக வேறு ட்ரெயினே ஓடுறது இல்லையா, ஏன் இந்த ஒரு ரயிலை மட்டும் திரும்ப திரும்ப ரத்து செஞ்சு அந்த ட்ரெயினுக்குன்னு இருக்கக்கூடிய பயணிகளை எல்லாத்தையுமே துரத்தி அடித்து அந்த ரயிலில் வரவேற்பு இல்லாத ஒரு ரயிலாக மாற்ற துடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னன்னே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே. உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.